ஹலோ வாய்ஸ், ஐ மாதிரி வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹேக்ஸ் ஆஃப் வீடியோகிராஃபி. வீடியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, பட் நான் என்னோட வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் நம்ம சப்ஜெக்டை இன்ட்ரோ பண்ணதுக்காக நம்ம வீடியோஸ் ரெடி பண்ணுவோம், அந்த வீடியோஸை எப்படி க்ரியேட்டிவிட்டியாக கொண்டு வரலாம் அதுக்கு யூஸ் பண்ணுற ஹேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஷாட்க்கு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லொக்கேஷன் ஏதோ கொஞ்சம் ஸ்மாராக இருக்குது, பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது அந்த பாக்ஸ் தான். பாக்ஸில் அந்த வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு சப்ஜெக்ட் இதுதான், இந்த சப்ஜெக்டை அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது அந்த ஃபுல்லாக அந்த வாட்டருக்கு மேலே சின்னதாக ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு ரெயின் எஃபெக்டில் இருக்கும், அதுதான் நம்ம ஃபோக்கஸ். இப்போது நான் ரெயின் எஃபெக்ட்க்கு யூஸ் பண்ணது எப்பவும் போல் ஒரு வாட்டர் பாட்டில், அதில் அந்த மூடியில் சின்ன சின்ன ஹோல் போட்டுக்கோங்க, அதில் ஸ்ப்ரே பண்ணுங்கள், யூ வில் கெட் குட் ரெயின் எஃபெக்ட். பாட்டில் கொஞ்சம் ப்ளாப்ளாவாக இருக்கும், அந்த டைமில் இந்த பாட்டில் தான் கிடச்சி, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கேமராவில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எடுக்கும் போது தான் நம்ம அந்த கொடுக்குற ரெயின் எஃபெக்ட் அப்படியே ஸ்லோ மோஷனில் சூப்பராக தெரியும். இப்போ கேமராவை செட் பண்ணிடலாம். ஃபோனில் உள்ள ஸ்லோ மோஷன் ஆப்ஷனில் ஜூம் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஃபோனில் ஜூம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட்க்கு நியராக என்னோட மொபைலை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்போசர் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து லைட் கொஞ்சம் கம்மியாக வச்சு நான் ஷூட் பண்ணலாம் இருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் ரெயின் எஃபெக்ட் கொஞ்சம் க்ளூமியாக இருக்கும், அதனால் நான் எக்ஸ்போசரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நவ் லெட்ஸ் கோ டு கெட் அவர் ரெயின் எஃபெக்ட். இப்போது வாட்டரை ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் உள்ள வாட்டரில் அந்த ரிங் அப்படியே விழுறது நமக்கு அழகாக தெரியும். தென் பேக்ரவுண்டில் ஒரு லீஃப் அப்படியே அசைஞ்சிட்ருக்கும், அது ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது ரொம்ப நேச்சராக இருந்துச்சு. அதை நீங்களே பாருங்கள். இந்த ட்ரிக் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு கீ லைட் ஆன் பண்ணணும். கீ லைட் ஆன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு செங்கல் எடுக்க போகிறோம், அதை சைட் டு சைடு அரேஞ்ச் பண்ண போகிறோம். பண்ணின அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு லைட் அண்ட் வைட் ஷீட்டை செங்கல் மேலே வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் கிளாத் ஆர் ஷீட்டை அப்படியே அதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த கலர் கிளாத் வேணுமோ அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற சப்ஜெக்ட்டுக்கு இந்த பிளாக் கலர் கிளாத் பெட்டராக இருக்கும். வெஜிடபிள்ஸ் தான் நம்ம சப்ஜெக்ட்டு, உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் வேணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஷீட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ கேமரா செட்டிங், நமக்கு ஒரு ட்ரைபாட் வேணும். ட்ரைபாட் எந்த மாதிரினா ஓரளவு ஹைட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட்டில் வச்சுட்டு கேமராவை சப்ஜெக்ட்க்கு ஆப்போசிட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கீ லைட், அப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கேமரா அண்ட் சப்ஜெக்ட், இதோட மூணோட ஆங்கிள் மோஸ்ட்லி நான் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஹிட் த லைக் பட்டன் அண்ட் இன்ஸ்டாகிராம் நான் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி @valarmathi photography. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.